லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியோட இந்திய ஒற்றுமை நடைபயணம், காங்கிரஸ் கட்சியிலே ஒரு ஒற்றுமை தேவை இருக்கு அப்படின்றது ஒரு விமர்சனமாக சொல்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக ராகுல் காந்தி இந்த நடைபயணம் வெற்றி அளிக்குமா, பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு பலம் இருக்கா காங்கிரஸுக்கு, இல்லை ராகுல் காந்திக்கு பலம் இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்த்திங்கனாவே கூடவே வந்து சில விமர்சனங்கள் இருக்குது. வலுவிழந்த ஒரு எதிர்கட்சி, சரிவர தலைமை இல்லாத ஒரு எதிர்கட்சி, காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது அந்த கட்சியில். அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு நடைபயணம் ராகுல் காந்தி மேற்கொள்கிறாரு. அப்போ இந்த நடைபயணம் பார்த்திங்கன்னா, இந்த யாத்திரா வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியில் வந்துட்டு இருக்கிற தொண்டர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா தொடர்ந்து செய்தியில் வந்து ராகுல் காந்தி வரப்போகிறாரு, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக போகிறாரு. ஒரு சில மாநிலத்தில் தேர்தலெலாம் அடுத்த வருஷம் இருக்குது, இந்த வருஷம் எண்டில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அவர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ராகுல் காந்தியை வந்து ஒரு சில பேர் நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, கிட்ட டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. இந்திரா காந்தியோட வாரிசு, அதாவது பேரன் அப்படின்ற அந்த பேரெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, காங்கிரஸ்க்கு தேவைப்படுற ஒரு ட்ராக்ஷன், அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு பேசு பொருளாக காங்கிரஸ் கட்சி திருப்பி மாறுறதுக்கு உண்டான ஒரு ஈர்ப்பை வந்து இது கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ ஒரு சைடு விமர்சனம் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் செய்தித்தாளில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வரும்போது காங்கிரஸ் ஒரு பேசு பொருளாக வரும். அப்போ காங்கிரஸ் பேசு பொருளாக வரும்போது காங்கிரஸ் என்ன பேசும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக 1000 ரூபாய் விற்கிது சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை 100 ரூபா விற்கிது, 110 ரூபா விற்கிது டீசல் பெட்ரோல் விலை, உங்களோட இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு எடுத்துகிட்டு வர கொள்கைகள் தான் காரணம் அப்படின்னு ஒருவேளை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை இன்னும் ஆணித்தனமாக ஆக்கப்பூர்வமாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு வந்து ஒரு எழுச்சி கூட கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தமிழகத்தில் போகும்போது தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் மேலே, காங்கிரஸ்ன்றதை விட ராகுல் காந்தி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது தமிழக மக்களுக்கு. அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. நான் இந்திய அளவில் இருக்கா? இந்திய அளவில் இல்லை. இந்திய அளவில் இருந்திருந்தால் அவர் கடந்த தேர்தலே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டப்போ ஜெயிச்சிருப்பார். இந்திய அளவில் இல்லைன்றதை நம்ம ஏற்று. பிரதமர் வேட்பாளராக திமுக தான் அறிவித்தாங்க, காங்கிரஸ் அறிவிக்கலையே. இல்லை, காங்கிரஸ் அறிவிக்கலை இல்லைனாலும் அவர் தான் அது. இது வந்து குடும்ப அரசியல் தான் இருக்குது காங்கிரஸில். காங்கிரஸ் வந்து குடும்ப அரசியலுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு இல்லை. ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தா அப்போ வந்து அவங்க ஆக்கியிருக்கலாம். அவங்க வந்து எப்பயுமே வந்து காங்கிரஸில் வந்து பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாது அவர்களோட பலவீனம். ஏன்னா நீங்கள் முதல்ல வேட்பாளர்னு அறிவிச்சிங்கன்னா வந்து குடும்ப அரசியல் சொல்லிட்டு பாஜக அந்த விமர்சனம் எடுத்து வைப்பாங்கன்றதுனால அவங்க நிறைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளரை சொல்லாமல் தான் அவங்க களத்தில் இருக்கிறாங்க. பாஜகவே பிரதமர் வேட்பாளரை சமீபமான தேர்தலில் தான் சொல்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தும் போது தான் பிரதமர் வேட்பாளரை அவங்க வந்து முன்னிறுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி பாஜகலையும் அந்த வழக்கம் இல்லைல்ல. அதாவதுங்க, உட்கட்சி பிரச்சனை ஜாஸ்தியாக இருந்தால் பிரதமர் வேட்பாளரை சொல்ல மாட்டாங்க, அப்படியே கம்மன் இருந்துட்டு தேர்தல் வந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் ஒரே ஒரு தனியாக ஒரு போஸ்டர் பாய்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நரேந்திர மோடியை வந்து பாஜகவுக்கு ஒரு போஸ்டர் பாயாக இருந்தார் இந்த கடந்த 2 தேர்தலில். அதனால் அவர் அறிவிக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடவே அத்வானி அவர்களுக்கு வயசாகிவிட்டது, அவர் ஓரம் கட்டப்பட்டார் திரு இன்றைக்கி இருக்கிற பிரதமரால். அப்படி அந்த சில பிரச்சனைகள்லாம் அங்கே முடியும் போது அவங்களுக்கு அந்த அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காங்கிரஸில் வந்துட்டு ஒரு நம்பிக்கையின்மை தன்மையாக இல்லை விமர்சனம் வரும், அந்த விமர்சனம் தேவையில்லையா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காதது ஒரு செட்பேக்கு தான். ஏன்னா மக்கள் வந்து பிரதமருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. லோக்சபா தேர்தல்னு போகும்போது அவங்களுக்கு அவங்க எம்பி யாருன்றதை தாண்டி இந்த நாட்டை ஆள போகிறது யாருன்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்புறமா சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம், தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்கிறோன்னும் போது மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், தங்களுக்கு உண்டான பிரதமர் வேட்பாளர் யாருன்னு. அப்படி அறிவிக்காததும் ஒரு வகையில் வந்து காங்கிரஸுக்கு பலவீனம்தான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு யாத்திரா போயிட்டு முன்னெடுத்து முன்னிருந்து அந்த கட்சியை செலுத்துவேனால் அப்போ அந்த கேள்விகள்லாம் அகற்றப்படும். அப்போ எங்களோட பிரதமர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்றது அட்லீஸ்ட் தொண்டர்களாச்சும் சொல்லுவாங்க. காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலைனாலும் தொண்டர்கள் சொல்லும்போது என்ன ஆகுனா அந்த தொண்டர்கள்கிட்ட வந்து அது ஒரு எழுச்சியையும் ஒரு நம்பிக்கையும் விதைக்கும். அவர் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கினதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. பிஜேபி எதிர்ப்பு எங்கே வலிமையாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ராகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎம் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொடி கொடுத்து அதை தொடங்கி வச்சதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு மாதிரி சேஃப் பெட்டுன்னு வாங்க ஆங்கிலத்தில். இப்போ ஒரு தேசிய அளவில் ஒரு யாத்திரை போகும்போது கூட்டம் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து நீர்த்து போயிடக்கூடாது.
அப்போ நீர்த்து போகாமல் அந்த கூட்டம் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து தமிழகம் மாதிரி ஒரு மாநிலம் வந்து ஒரு உகந்த மாநிலமாக திகழ்கிறது. காரணம் என்னென்னா, முதலமைச்சரோட ஈடுபாடு, ஸ்டாலின் அவர்கள் அந்த கொடியை கொடுத்து அதை வந்து ஆரம்பித்து விற்கிற அந்த விதம், அதேமாதிரி அவர் வந்து எடுக்கிற இடமும் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அந்த ஒட்டிய ஓரம், கேரளா தமிழ்நாடு அந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு ஒரு காமராஜர் காலத்திலேருந்து ஐயா காமராஜர் காலத்திலேருந்து வாக்கு வங்கி இருக்கிற சில இடங்கள், அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு நல்லா பண்ணலாம் நல்லபடியாக போகுன்ற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று, எப்பயுமே வந்து நம்ம தேசத்தை குறிப்பு வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் இல்லை காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம நாட்டோட அந்த லென்த்தை சொல்லணும்னா அவங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே இது ரெண்டு தான், நார்த் போல் சவுத் போல் மாதிரி. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டாகவும் கன்னியாகுமரி அமையுது. அதனால் அதை வந்து அவர் எடுக்கிறதுக்கார், அது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஒரு முயற்சி தானே. இதில் இப்போ ராகுல் அவர் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்ற பார்வையிலே தான் பிஜேபி வந்து பார்க்குறாங்க. நிறைய விவாதங்களில் கூட வலதுசாரிகள் சொல்கிறாங்க அவர் ஒரு விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடியே கூட வந்து அவரை பப்புன்னு தான் சொல்கிறாரு. இப்போ அவர் போட்டிருக்க டிஷர்ட் என்ன விலை, அது மாதிரியெல்லாம் பாஜக விமர்சிக்கிறாங்க. அவர் 40,000 ரூபாய் டிஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு வசதியான வீட்டு பிள்ளை அவர், அவர் வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் செட் ஆக மாட்டார்ன்ற தோற்றம் தான் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து பாதி உண்மை இருக்குது, பாதி விஷமத்தனம் இருக்குது. ராகுல் காந்தி வந்து நல்ல நல்ல மனிதர், அவர் அதாவது நல்லவன் வல்லவன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வல்லவனாக இருக்கணும், அது இல்லை, அது அடிப்படையில் ஒத்துக்கணும். அப்படி இருந்தால் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி மூன்றாவது பெரிய கட்சியாக கூட ஆகாமல் கஷ்டப்பட்டுருக்காது. அதாவது இரண்டாவது எதிர்கட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கே கஷ்டப்பட்டுருக்கிறத பார்த்துருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கட்சி இருக்குது. அப்போது இந்திரா காந்தியோட பேரன் இவர், இந்திரா காந்தினா வந்து ஒரு ஒரு ஃபயர் லீடர். அவர்கள் பண்ண அரசியல் மீது எனக்கு அதிகப்படியான விமர்சனம் இருக்குது, எமர்ஜென்சியில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கூட தைரியம் அந்த மாதிரி வீரியமாக செயல்படுறது அப்படின்னும் போது ஒரு இரும்பு பெண்மணின்ற ஒரு பேரை எடுத்தவர் இந்திரா. அப்படி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான போக்கை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார். அவர் வந்து இந்த நட்பு பாராட்டுறது, அவர் போயிட்டு மோடி அவர்களை பாராளுமன்றத்தில் கட்டி பிடிக்கிறது, பாசமாக இருங்க ஏன் வந்து என் மனசில் வந்து தீங்கு வச்சுக்கிறீங்கன்றது. அதேமாதிரி அவர் என்றைக்குமே வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரும்போதெல்லாம் கூட இமோஷ்னலாக ஆகி ஒரு அந்த கண்ணியமான சொற்கள் தான் அவர் பயன்படுத்துவார். எப்பயுமே வந்து ஒரு தமிழக மண்ணில் தான் அவங்க தகப்பனார் வந்து குண்டால் தகர்க்கப்பட்டார். அப்படி இருந்தும் கூட அவர் தமிழகத்துக்கு வரும்போது அந்த ஒரு ஒரு மனக்கசப்பெல்லாம் அகற்றி விட்டு தான் இங்கே இருக்கவங்க கிட்ட நட்பு பாராட்டுறாரு. அது ஒரு நாகரிகமான ஒரு மனிதர். அப்போ அவரை பொறுத்தவரைலாம் அந்த வில்லங்கம் சூட்சமோ இந்த சூத்திரதாரிதனம் இந்த நரித்தந்திரம் இதெல்லாம் தெரியாது. ஆனால் இதுதான் ராகுல் காந்தி. ஆனால் ராகுல் காந்தி ஆல்சோ ஆஸ் அ பேகேஜ். என்ன பேகேஜ்னால் பணக்கார வீட்டு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. கஷ்டம் தெரியுமா தெரியாதான்னு தெரில, ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, பாவர்ட்டி என்னன்னு தெரியாது, சாதாரண மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்ற வாழ்க்கை தெரியாது. இருக்கப்பட்டவர் கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் ஆயிரக்கணக்கான மதிப்பில் தான் துணிமணி போடக்கூடியவர். இல்லாதவங்க தான் கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ போட்டுப்பாங்க. அவங்கக்கிட்ட நேரு காலத்துலேருந்தே பணக்காரர், அவங்க தாத்தாவே வந்து மிகப்பெரிய செல்வந்தர். அதாவது வெள்ளக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்குற அளவுக்கு வசதி படைத்தவர்கள், இளவரசர்கள் ராஜாக்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் பாரம்பரியத்திலேருந்து வர்றார். அப்போது அது வந்து பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஈஸியாக அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாம். ஒன்று. இரண்டாவது வந்து எப்பயுமே வந்து எல்லா பிரச்சனைக்குமே காங்கிரஸ் தான் காரணம், இது ஒரு குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனமும் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராகுல் காந்தின்ற அந்த நல்ல மனிதரோ இல்லை அந்த இயல்பான ஒரு நாகரிகமான ஒரு ஒரு இளைஞர்கிட்ட இருக்கிற அந்த நற்குணங்களை பார்க்காம அவரை எப்படியெல்லாம் மோசப்படுத்தலாம், அவரை எப்படியெல்லாம் தனி மனித விமர்சனம் பண்ணலாம், அவர் எப்படியெல்லாம் வந்து சித்தரித்து சின்னாபின்னமாக்கலான்றதுல தான் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் ஒரு 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 கருத்தை வந்து நிலவி அந்த கருத்தை வந்து பப்ளிக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ நம்மளே வந்து இன்றைக்கி பேசுகிறோம் இல்லைங்களா, நம்மளே பேசுகிறோன்னா நம்ம எதனால் பேசுகிறோம், மக்கள் மத்தியிலையும் சரி பேசு வலைதளத்தில் அது ஒரு பொருளாக இருக்குது. ராகுல் காந்தி வந்து ஒரு ஒரு தீர்க்கமான அரசியல் ஆளுமையாக இன்னும் வரவில்லை அப்படின்றது. அதே நேரத்தில் அவங்க வந்து மம்தா பானர்ஜியை பார்க்குறாங்க, லல்லு பிரசாத்தை பார்க்குறாங்க, முலாயம் சிங் அகிலேஷ் யாதவை பார்க்குறாங்க, கெஜ்ரிவாலை இப்போ பார்க்குறாங்க. அப்போ அது மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தியை பார்க்கும்போது ராகுல் காந்தியோட தன்மை இது மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தேர்தலில் அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டாக காங்கிரஸ் தவிர வேறு கட்சி இருக்கா? இல்லை, காங்கிரஸ் தவிர்த்து வேறு கட்சி இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம அடுத்த தேர்தலில் பார்க்கும். எனக்கு நம்ம வந்து காங்கிரஸே வந்து வர தேர்தலில் நல்லா பண்ணுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கை எதுக்குன்னா, நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அந்த எண்ணோட்டங்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லலாம்.
ஏனென்றால் பாஜக வந்து தொடர்ந்து 10 வருஷ ஆட்சி கட்டலில் இருக்கிறாங்க. கூடவே வந்து விலைவாசி அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய விஷயத்தில் வந்து மக்களுக்கு வந்து துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன துரோகம் அப்படின்னா பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறாருன்னா, ஆமாம் விலைவாசி வந்துட்டு அவர்களால் ஒரு விஷயத்தை வந்து செலவு பண்ண முடியாமல் அவர்களை ஏங்க வைக்கிற அந்த நிலை இருக்குல்ல, அது மக்களுக்கு உண்டான துரோகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு வரீங்களே, மோடி பக்தராக மாறிடுவார் இந்த யாத்திரை முடியும் போதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை அதுதான் சொல்கிறேன்னே, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இல்லாமல் அவரை வந்து ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கிண்டல் பண்ணுறது, நையாண்டித்தனம் பண்ணுறது, அதையே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு தீவிர பிரச்சாரமாக அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதற்கு ராகுல் தான் பதிலடி கொடுக்கணும். ராகுல் வந்து நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த கையை தூக்கி பயங்கரமாக பேசுறது, நான் என்ன பண்ணுறேன் பார், இந்தியாவை வல்லரசாக ஆக்கி காட்டுறேன், நான் வந்து இளவரசர்களெல்லாம் ஒழிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த வீராவேசம் இருக்கு இல்லையா, அதாவது சும்மா வாயிலே அப்படியே பேசிட்டு அப்படியே தமிழில் சொல்லணும்னா வாயிலே வடை சுடுறதுன்றவாங்க இங்கே நம்ம ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் மக்கள் மீது வரிச்சுமையை அதிகமாக சுமத்தி ஒரு நீட்டு எக்ஸாம் வைக்கணும், அந்த எக்ஸாம் வைக்கணும், இந்த எக்ஸாம் மாணவர்களை படிக்க விடாமல் இராணுவத்தில் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறவனுக்கு அக்னி பார்த்து அந்த பார்த்துன்னு அவனுக்கு ஒரு திட்டத்தை போடுறது, வரியை கட்டுறவனுக்கு அட்வான்ஸ் வரின்னு ஒரு புதுசாக கொண்டு வந்தது, இந்த மாதிரி வந்து பண மதிப்பீடு இழப்பு, இந்த மாதிரி மக்களுக்கு ஒவ்வாத தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. பட் ராகுல் காந்தி இதை தீர்க்கமாக எதிர்க்காத காரணத்தினால தான். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் கடைசியாக மக்கள் எல்லாத்தையும் திரட்டி மாபெரும் ஒரு போராட்டம் இந்தியா முழுவதும் எப்போ நீங்கள் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்தியா இல்லை தமிழகத்திலே எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக வந்து நிறைய இடத்துல அவங்க செயல்படலை. அதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பலனை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கி கை கழுவி விட்டுட்டாங்க. அதை தான் சொன்னேன், நல்லவன் வல்லவன்ட்டுன்னு. இப்போது எதை வச்சு வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு ஒரு மோசமான அரசியல் பண்ணலை, அவர் பண்ணுறது கண்ணியமான அரசியல், நான் எதை வச்சு அந்த முடிவுக்கு நான் வரேன் அப்படின்னா, ஒரு பத்திரிகையில் என்னோடய தனிப்பட்ட கருத்தை இதை பார்க்குறேன்னா, காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது ஒரு சில மாநிலத்தில், ஆனால் அந்த பிடிச்ச மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அந்த எம்எல்ஏக்களை பாஜகவுக்கு இழக்குது. நேத்து வரணும் கை சின்னத்தில் நின்று ஜெயித்தவங்க அப்புறம் தாமரைக்கு மாறுறாங்க, எதுக்கு மாறுறாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போது காங்கிரஸ் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கும்போது அவர்கள் நினைத்தார் அந்த எம்எல்ஏக்களை வந்து பணமோ இல்லை வேறு பொருளுதவியோ ஏதோ ஒன்று கொடுத்து இல்லை மிரட்டி உருட்டி வைக்க முடியும், ஆனால் அந்த அநாகரிகமான ரிசார்ட் அரசியலை அவர்கள் செய்யவில்லைன்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு சைடு காங்கிரஸ் வந்து ஆட்சி இழக்குது, நம்ம அது மேலே விமர்சனம் வைக்கிறோம் வீக்காக இருக்குன்னு, அட் த சேம் டைம் அவங்க பண்ணுறது ஒரு நல்ல அரசியல்ன்ற புரிஞ்சிக்க மாட்டேன்றோம் நம்ம. அப்போ அங்கே தான் வந்து பாஜகவோட அந்த 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 முகம் இருக்குல்ல, அந்த அகோரமான முகம், மக்களோட வாக்குகளை வந்து திசை திருப்புவது, புற வழியாக வந்து ஆட்சியை பிடிப்பது, அது வந்து அங்கே நம்ம அதை பார்க்கணும். அதில் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அங்கே கொஞ்சம் ஆப்ரேஷன் அதானே லோட்டஸ் மலரணும் தானே, லோட்டஸ் மலரம்னா அது வந்து நாகரிகமான நல்ல முறையில் மக்களை சந்தோஷப்படுத்திட்டு மக்களோட வாக்குகளை வந்து நீங்கள் பெறணும். பொய் பேசி உண்மைக்கு புறம்பான செயல் சொல்லி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாததெல்லாம் வேறு மாதிரி செய்கிறது அது கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஊடகத்தில் இருந்தவங்க அவங்க என்னெல்லாம் இலங்கையில் நாங்கள் கண்டி ஆட்சிக்கு வந்தோன்னா இலங்கையில் ஒரு மீனவனை தொட்டு பார்க்க முடியாது, தமிழக மீனவன் கூட கிடையாது, இந்திய மீனவன் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நிலமை, மாறி மாறி முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் கடிதம் எழுதிட்டுருக்குறாங்க, அடிக்கடி பிடிச்சின்னு போயிடுறாங்க விட்டுற சொல்லுங்கன்ட்டுன்னு. இலங்கை இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, பொருளாதார ரீதியாக வந்து சுருண்டு கிடக்குது. அப்படி இருக்கிற இலங்கைக்கிட்டையும் நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடுற ஒரு நிலமையில் தான் இருக்கிறோம் ராமேஸ்வரம் மீனவர்கள். அது அந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதை வந்து நியாயப்படுத்தலை, இங்கேருந்து போகிற மீனவர்கள் அங்கே என்ன தவறுகள் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும், எல்லாருமே வந்து கண்ணியமானவர்களாக என்னன்றதுக்குள்ளே நான் போகல. பட் இவங்க சொன்னாங்க எங்கள் ஊர் மீனவரை கை தொட முடியாதுன்னு, அதில் என்ன ஆச்சு? அது மாதிரி சர்வதேச அளவில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு வந்து கொரோனா காலத்துக்கு பின்னாடி வந்துட்டு, பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து இன்னும் முடிவு கொண்டு வரவில்லை. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ராஜபாத்துக்குன்றதுக்கு பேரை மாற்றுறது, அப்புறம் நேவியில் இருக்கிற சிம்பிளை வந்து மாற்றுறது, இதுக்கு கிராஃபிக் டிசைனர் போதும். நேதாஜி செலவு வைக்கிறது உங்களுக்கு தேசபக்தியாக தெரியலையா? அது ஒரு சிற்பி போதும், சிற்பி செய்கிற வேலை. நேதாஜியோட பாசன்றது எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. நேதாஜி வந்து நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அவர் இந்த மண்ணில் வந்துட்டு பேட்ரியாட்டிசமாக வந்து சீடு போட்டவர், அவர் அவர் புகழ் வந்து பாடுறதுக்கு எங்கள் ஹிஸ்ட்ரி வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இல்லை அந்த சாலையோட பேரை மாற்றுறது மூலமாக அடிமைத்தனம் ஒழியுது, நம்மளுடைய பாரம்பரிய வரலாற்றை நம்ம மீட்டெடுக்கணுன்றதான மோடி சொல்கிறாரு. மீட்டெடுக்கிறது வேணாங்க, விற்காமல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து வியாபாரத்தை பூரா வந்து வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இங்கே இருக்கிற முதலாளிகளுக்கும் இந்தியான ஒரு விஷயம் உருவாக்கணும், பொதுமக்கள் நிர்வாகத்தை வந்து நீங்கள் விற்கிறீங்க,
யார் வேணால் அந்த கம்பெனி ஷேரை வாங்கலாம், வெளிநாட்டிலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலான்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி சின்னத்தை மாற்றுறதுனால என்ன ஆக போகுது? நான் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக சில சின்னங்களை உருவாக்குங்க, புதுசாக சில விஷயங்களை உருவாக்குங்க. யார் வேணாம்னா, நான் மாற்ற வேணான்னு சொல்லலை, அதை ஒண்டி அதுதான் வேலையான்னு கேட்குறேன் நான். இது ஒண்டி தான் வேலையா? பாக்கி பிரச்சனையே இல்லையா? இன்னமும் மருத்துவமனை எல்லாம் சூப்பராக ஆகிடுச்சா? இந்தியா வல்லரசு ஆகிடுச்சா? நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க, இப்போது என்ன சொல்கிறீங்க? காங்கிரஸ் வந்து இவ்வளோ வருஷமாக ஆண்டாங்க, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போகிறீங்க? ஆமாம், 8 வருஷம் ஆச்சு இல்லையா? 8 வருஷம் பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? புல்லட் ட்ரெயின் எங்கே? கங்கை சுத்தமாகிடும், கங்கா மாதா அப்படின்னீங்க, இன்றைக்கி கங்கை வந்து நல்லா இருக்கா? என்ன, அதாவது பேச்சு ஒன்றா இருக்குது, நடவடிக்கை வேறையாக இருக்குது. 33 விழுக்காடு காடுகள் வரும், சிறப்பாக இருக்கும்னு நீங்கள், ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? காட்டை அழித்து சாலைகளை போட்டு சுங்கவரி வாங்குறீங்க. சுங்கவரி வேட்டைன்னு நான் சொல்லுவேன் அதை. இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஆதரவான செயல்பாடா, என்னோட்டங்களா? கிடையாது. இப்போ இது வந்து இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது பாஜகவுக்கு. இப்போது அது மாதிரி ஒரு ஒரு அரசியலில் வந்து ஒரு முன்னெடுத்து வைக்கணும். அதிமுக விவகாரம், அதில் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிமுக அலுவலகத்துக்கு போனார், இன்றைக்கி திருப்பதிக்கு போயிருக்காரு சாமி தரிசனத்துக்கு, எப்படி பார்க்குறீங்க? சாமி கும்பிட போயிருக்காரு, சாமி கிட்ட அவருக்கு ஏதோ தேவை இருக்குது, கும்பிட்டு நிம்மதியை தேடி போயிருக்கலாம், இல்லை ஒரு சந்தோஷத்துக்கு போயிருக்கலாம், அவ்வளோதான. தவிர்த்து இல்லை, ஓபிஎஸ் ஒரு பச்சோந்தியை விட அவர் அதிகமாக நிறம் மாறுவார்னு சொன்னார்ல. இவர் பச்சோந்தி ஃப்ரெண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேக்லாம் ஊட்டினார், ஞாபகம் இருக்குங்களா? கேக்கு மிட்டாயெல்லாம் கொடுத்தாங்க. யாருன்னா பச்சோந்திக்கு போய் மிட்டாய் ஊற்றுவாங்களா? கூட இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அப்புறம் காட்சி மாறினதுக்கப்புறம் வாய்க்கு வந்ததை பேசுவது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் கண்ணியமான சொற்களால் அவர் ஓபிஎஸ்ஸை திட்டலாம், ஓபிஎஸ்ஸை திட்டலாம், அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அரசியல் ரீதியாக. பட் இந்த மாதிரி பச்சோந்தி அது இதுன்றது வந்து தமிழக மண்டல அது எடுபடுமான்னு தெரியல. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி அதிமுக வந்து பிளவு கிடையாது, நாங்கள் தான் அதிமுக, துரோகிகள் வெளியே போயிருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்றது. இல்லை, அதாவது அரசியலில் வந்துட்டு இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. நாளைக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒருவேளை பிஜேபி வந்து சேர்ந்து இருக்கிற அதிமுக கூட தான் நாங்கள் கூட்டணி இருப்போம், இந்த கூட்டணி மீறி யாருன்னா வெளியில் போனால் அவங்கள நாங்கள் எதிர்கட்சியாக பார்த்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடவடிக்கைன்னா என்ன, ரைடு தான், வேறு ஒன்றும் இல்லை. இவர்கள் மீது எவ்வளோ வழக்கு இருக்குது, எவ்வளோ வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னும்போது அப்போ வந்து மேபி நாங்கள்லாம் ஒரே கூட்டு பறவை, நாங்கள் சேர்ந்தே பயணம் சொல்லுவோம், எங்களோட தலைவர் வந்து எம்ஜிஆர் தான், எங்கள் தலைவி அம்மா ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தனக்கு எதிராக, தன் ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டவரையே இவர் வந்து சேர்த்துக்கிட்டவர். அதே மாதிரி தன்னை அடையாளம் காட்டிய அம்மையார் சசிகலா அவர்களையே வந்து நீங்கள் யாருன்னு கேட்டவர் இவர், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இன்றைக்கி ஏன் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, இந்த கட்சியை நானே தனியாக நடத்த முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்புகிறாரு, அதனுடைய நீட்சியாக தான் போகுது. தவிர்த்து இந்த காலத்தில் வந்து அரசியல் அப்படியே மாறிப்போச்சு, மக்களெல்லாம் அப்படியே வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் ஒண்டி பொதுமக்களோட கருத்தாகாது, அது ஒண்டி கட்சி தொண்டர்களோட எண்ணாலேருந்தே 10 MLAக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்றாரு. நடவடிக்கையே இல்லைங்க, நாங்கள் கூட அதுதான் சொல்கிறது, நான் சொல்லலாம். ஆனால் ஸ்டாலின் சொன்னார் உங்கள் எம்எல்ஏக்களே உங்ககிட்ட பேசுகிறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் அதில் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு பதில் சொல்லிவிட்டார் நான் நினைக்கிறேன். என்னென்னா, அவர் ஏதோ சொல்லின்னு போகிறாரு, அதுக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஐயா திரு ஆர்எஸ் பாரதி அவர் ஒரு பதில் சொன்னார், 50 MLA எங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னாரு. இது வந்து கிட்டத்தட்ட 2000, 4000, 6000 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் எதற்கு அதற்கு பதில் சொன்னார்ன்னு தெரியும். மாறாக அமைதியாக இருந்து ஒரே ஒரு அதிமுக எம்எல்ஏ திரு ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு, திமுக ஆட்சி சிறப்பாக போதும், ஒருத்தர் ஒரு அந்தர்பெல்டி அடிச்சிருந்தார் இல்லை திமுக பக்கம் வரா மாதிரி ஒரு சமிக்கையை காட்டியிருந்தா அதுதான் பதில். பேசக்கூடாது, நம்மளோட செயல் தான் காட்டணும். முதலமைச்சர் அவர்கள் வந்து தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் விழாவில் நடக்கும்போது, இப்போ வாணி சீனிவாசன் மேடையிலே பங்கேற்றாங்க, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் மேடையிலே முதலமைச்சரை பாராட்டி பேசுகிறாரு, அவர் பாஜக எம்எல்ஏ, பாஜக தொகுதியாக இருந்தாலும் முதலமைச்சருக்கு நலத்திட்டங்களை செய்கிறாருன்னு சொல்லி பாராட்டுறாரு, அது எப்படி? அதுவும் இருக்குல்ல. இல்லை, அது வந்து ஒரு நாகரிகமான அரசியலுங்க. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர்கள், அதாவது பாஜக வந்துட்டு ஒரு தேச விரோத கட்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதுவும் மக்களுக்கு உண்டான கட்சி தான், மக்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து பாரத பிரதமர் கொண்டு வர திட்டங்கள் மக்கள் எதிர்ப்பாக இருக்குது, அதனால் பாஜக கொண்டு வந்த நல்ல திட்டங்களையும் நம்ம, அப்போ வாஜ்பாய் அவர்கள் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தார்,
அது மக்களுக்கு அதனால் பயன்பெற்றார்கள். அதனால் வந்து நம்ம அதை பார்க்க முடியாது. இவர்களும் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு நாகரிகமான அரசியல். ஒரு அரசியலில் வந்து இந்த மாதிரி கட்சி ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து ஆட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்ற போது அது வந்து திமுகவோட நிகழ்ச்சி ஒண்டி கிடையாது. அதில் வந்து அதிமுக, கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லாரும் சமீபமாக இதுக்கு முன்னாடி நடக்கலையே. இல்லை, அது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மேபி அதற்கு வந்து அப்போ அவங்களுக்கு எம்எல்ஏவே இல்லையே, இப்போ தானே எம்எல்ஏ வந்தாங்க. இல்லை, ஒரு திமுக எம்எல்ஏவோ இல்லை அதிமுக எம்எல்ஏவோ இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியில் இருக்க எதிர்கட்சியாக இருந்து கலைஞரையோ இல்லை ஜெயலலிதாவையோ அப்படி பாராட்டி மேடையில் நம்ம பார்த்தது இல்லைல்ல. இல்லை, அது பாராட்டலை. அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, மக்களோட திட்டங்கள் கொண்டு வரணுன்றதுக்கோசரம் அந்த ஒரு கதை எப்பயுமே சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு இது இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிசை இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க ஒரு நெருக்கமாக தானே இருந்தாங்க. அதிமுக திமுக அவங்க வந்துட்டு தனி மனித தாக்குதல் அந்த மாதிரி இல்லை, கொள்கை மாதிரி விஷயத்தில் வந்து தீர்க்கமாக இருப்பாங்க. இவர்களை எதிர்த்து அரசியல் பேசுவார்கள். பட் எங்கேயுமே வந்து பர்சனலாக அநாகரிகமாக நடந்துக்கிறதோ பேசுகிறதோ கிடையாது. அரசு நிகழ்ச்சிகளெல்லாம் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்துருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு பாரம்பரியம் இந்த மண்ணில் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. அதுதான் அண்ணா அன்றைக்கே சொன்னார், மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்படுன்ற மாதிரி அந்த ஒரு நீட்சியாக தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர்த்து மற்றபடி அதில் வந்து பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.